உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பள்ளிக்கல்வித்துறை ஜூன் 4 தேதிக்குள் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டமான ஆர்டிஇயை முறையாக அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஸ்வரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சுவாமிநாதன், பாலாஜி முன்னிலையில் வந்தது. நீதிபதிகள் பள்ளிக்கல்வித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். இதுகுறித்து ஈஸ்வரன் கூறுகையில், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தமிழக அரசின் விதிகள் தெளிவாக இல்லாத காரணத்தால் இதில் விண்ணப்பிக்கும் பெற்றோர் கடும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். விண்ணப்பிக்கும் போது வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள பள்ளிகள் இணையதளத்தில் காட்டப்படுகின்றன. ஆனால் பல இடங்களில் இது குழப்பமாக உள்ளது. இணையதளத்தில் காட்டப்படும் பள்ளிகளை தவிர வேறு அருகில் உள்ள பள்ளிகள் காட்டப்படாததால் பொதுமக்களால் விண்ணப்பிக்க இயலவில்லை. அனைத்து பள்ளிகளிலும் உள்ள இடங்கள் பூர்த்தியாகும் வகையில் தெளிவான வசிப்பிட தொலைவு விதிகள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். பல மாநிலங்களில் CBSE, ICSE பள்ளிகளையும் அந்தந்த மாநில அரசுகளின் சேர்க்கை இணையதளத்தில் சேர்த்து அந்த பள்ளிகளிலும் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். அதனால் தமிழகத்திலும் இணையதளத்தில் இப்பள்ளிகளை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இதை விசாரித்த நீதிபதிகள், ஆந்திர அரசை போல தமிழக அரசும் ஏன் விதிகளை பின்பற்றக்கூடாது என்ற கேள்வியில் எழுப்பினார். மேலும் ஜூன் 4 தேதி இதற்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டனர் என குறிப்பிட்டார்.